இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணிக்கு சன் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு இருக்கிற லெட் மீ ஸ்டோர் சீரியல் மகாலிங்கத்தை பற்றி தான் வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். லட்சுமி ஸ்டோர் சீரியல் மகாலிங்கத்தோட உண்மையான பெயர் முரளி மோகன். இவர் எலூரில் இருக்கிற சத்தப்பாருங்கிற இடத்துல 1940 வருடம் ஜூன் 24 பிறந்திருக்காரு. ஆனால் இப்போ இருக்கிறது ஹைதராபாத்தில் இருக்கிற ஃபில்ம் நகர். இவரோட அப்பா சுதந்திர போராட்ட வீரர் மாதவராவ், அம்மா வாசுநதி தேவி, இவரோட மனைவி பெயர் விஜயலட்சுமி, இவங்களுக்கு மதுபிந்துனி ஒரு மகளும் ராம்மோகன் ஒரு மகனும் இருக்காங்க. முரளி பூர்ணச்சந்திராராவ் அட்லூரி தயாரிப்பில் டைரக்டர் ஐயன் மூர்த்தி இயக்கத்தில் 1973 வருடம் ஜெகமே மாயாங்கிற தெலுங்கு படம் மூலமாக அறிமுகமானார். முரளி 1973 இருந்து தற்போது வரைக்கும் தெலுங்கு முன்னணி நடிகர்களான அக்னி நாகேஸ்வர ராவ், என் ராமாராவ், நாகார்ஜுனா, சிரஞ்சீவி, பிரபாஷ், பாலகிருஷ்ணா, மகேஷ் பாபு போன்றவர்களோட படங்களில் நடிச்சிட்ருக்காரு. முரளி மோகன் சுஜாதா சினி ஆர்ட்ஸ் தயாரிப்பில் டைரக்டர் கிருஷ்ணமூர்த்தி இயக்கத்தில் 1982 வெளியான தீர்ப்பு படம் மூலமாக தமிழ் ஆடியன்ஸுக்கு அறிமுகமானார். முரளி ஒரு நடிகர் மட்டுமில்லாமல் அரசியல்வாதி மற்றும் சமூக நல ஆர்வலரும் கூட. முரளி மோகன் ஜெயாபெரி குரூப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட தலைவராக இருக்கார். இவர் 2009 தெலுங்கு தேசம் கட்சி சார்பாக லோக்சபா எலெக்ஷனில் இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட கேண்டிடேட் ஆன உண்டவெள்ளி அருணாகுமாரை எதிர்த்து போட்டிட்டு 2147 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்றாரு. அதுக்கப்புறமா 2014 நடந்த லோக்சபா எலெக்ஷனில் வெற்றி பெற்று ராஜமுந்திரியோட 16th எம்பியாக தேர்வு செய்யப்பட்டார். முரளி மோகன் தன்னோட சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்த ஏழை மாணவர்களை படிக்க வைக்கிறாரு. இதுவரைக்கும் இவரோட ட்ரஸ்ட் 10,000 மாணவர்களை தத்தெடுத்து இன்ஜினியரிங் மற்றும் மெடிசின் படிக்க வச்சிருக்கு. இப்போது லட்சுமி ஸ்டோர் சீரியலில் மகாலிங்கம்ங்கிற கேரக்டரில் நடிச்சிட்ருக்காரு நம்ம முரளி மோகன். மேலும் லட்சுமி ஸ்டோர் சீரியல் நடிகர் நடிகைகளை பற்றி தெரிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கும் லிங்கை கிளிக் செய்யவும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.